11th standard, basic algebra, adipadi yerkanidham, exercise 2.8, Tamil medium, page number 89, English medium, page number 69. Sum 1, find all values of x for which x cube into x minus 1 divided by x minus 2 greater than 0. The sum, Tamil medium, x cube into x minus 1 divided by x minus 2 greater than 0. எனில் x இன் அனைத்து மதிப்புகளையும் காண்க அப்படினு கொடுத்துருக்காங்க ஆல் வேல்யூஸ்னா எல்லா மதிப்பு அனைத்து மதிப்புகளையும் காண்க அப்படினு கொடுத்துருக்காங்க நம்ம இந்த கண்டிஷனை வச்சு என்ன பண்ணப் போறோம் x னுடைய வேல்யூலாம் கண்டுபிடிக்க போறோம் சொல்யூஷன் गिवन கொடுத்துருக்காங்க x cube into x minus 1 divided by x minus 2 greater than இதான் கொடுத்துருக்காங்க greater than 0 னு இருக்கு பாசிட்டிவ் இப்ப தனித்தனியா என்ன பண்ணுவோம் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம எடுத்துப்போம் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும் அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஜீரோ மைனஸ் ஒன்னுங்கிறது பிளஸ் ஒன் ஆயிடும் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு ஆயிடும் அடுத்து கீழே உள்ள வேல்யூ என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்கு அது ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சிருக்கோம் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் டூங்கிறது டூன்னு ஆயிடும் இது ஒரு எக்ஸ் வேல்யூ இப்ப இது என்ன செய்யணும் நம்பர் லைன்ல குறிச்சிட்டு நம்ம அதுல அசியம் ஏதாவது நடுவுல இன்டர்வல் எந்தெந்த இன்டர்வல்ல நம்பர் எடுத்து போடுறப்போ போட்டுட்டு அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் நம்பர் லைன்ல போட்டுருக்கோம் நம்பர் லைன்ல இதுல வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ நமக்கு எக்ஸ்னுடைய வேல்யூல என்ன வந்திருக்கு ஜீரோ ஒன் டூன்னு வந்திருக்கு இப்ப நம்மளா என்ன பண்றோம் அசியம் பண்ணி என்னென்ன இன்டர்வல்ல எடுத்துக்கிறோம்னு பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோங்கிற இன்டர்வல்ல மைனஸ் ஒன்னுங்கிற டேர்ம் தான் இருக்கு இன்டர்வல் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு நம்மளா சூஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் ஒன்னுங்கிறது நம்மளா சூஸ் பண்றது தான் எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல போடணும் என்னென்ன வருதுன்னு பாருங்க இப்போ மைனஸ் ஒன்னுங்கிறது இங்கே போட்டால் என்ன ஆகும் நம்ம அப்படியே வாய் கணக்காகவே போட்டுடலாம் நம்ம நீங்க சைட்ல நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணிங்க உடனே நோட் பண்ணி காட்டுறேன் நீங்க மீதி எல்லாம் அப்படியே சொன்னா நமக்கு சிம்பிள் தான் தேவை ஆன்சர் தேவையில்லை என்னென்ன சைன் வருதுங்கிறது தான் பார்க்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ இதுக்கு மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் இப்போ இதில் வந்து எக்ஸ் கியூப்னு இருக்கு எக்ஸ் கியூபுக்கு வந்து எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று போடணும் இங்கே மைனஸ் ஒன்று போட்டால் ஆன்சர் என்ன வந்துடும் இதில் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இதான் மைனஸ் சிம்பிள் போட்டிருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்தது எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று போட்டால் என்ன வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு வரும் இங்கேயும் மைனஸ் சிம்பிள் தான் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு மைனஸ் கூட்டினா மைனஸ் டூன்னு வரும் இங்கே என்ன வரும் மைனஸ் சிம்பிள் கீழே வந்து எக்ஸுக்கு மேலே மைனஸ் டூ போட்டால் மைனஸ் த்ரீ கிடைக்கும் கீழே இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக போட்டு காட்டியிருக்கேன் இப்போ இதில் வந்து கீழே இங்கேயும் மைனஸ் சைன் வருது போட்டிருக்கோம் இங்கேயும் மைனஸ் சைன் வருது போட்டிருக்கோம் கீழே என்ன சைன் வருது மைனஸ் சைன் போட்டிருக்கோம் இதேமாதிரி நீங்கள் அடுத்ததெல்லாம் கீழெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து மேலே வந்து மைனஸ் இன்ட் மைனஸ் பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும் கீழே மைனஸ் இருக்கு அப்படியே போட்டிருக்கோம் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் மைனஸ்ன்னு கிடைக்கும் அதான் நெகட்டிவ்னு போட்டிருக்கேன் மைனஸ் பின்னா நெகட்டிவ் நம்பர் வருதுன்னு அர்த்தம் ஓகே அடுத்த இன்டர்வல் பாருங்க ஜீரோக்கும் ஒன்றுக்கும் இடையில ஆஃப்னு எடுத்துக்கணும் இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் இது உள்ள வர மாதிரி வேல்யூ எடுக்கணும் ஆனால் அதேமாரி எடுத்து போட்டு பார்க்கணும் ஓகே இப்போ மைனஸ் இது வந்து ப்ளஸ் ஆஃப்னு எடுத்துக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஆஃப்ன்றது இதில் போட்டு பாருங்க பாசிட்டிவ் தான் கிடைக்கும் இதில் போட்டால் ஆஃப் மைனஸ் ஒன்று வந்து மைனஸ் ஆஃப்னு வரும் அப்போ மைனஸ் சிம்பிள் வரும் இதில் ஆஃப் போடும்போது என்ன வரும் ஆஃப் மைனஸ்னா ஒன் அண்ட் ஆஃப் மைனஸ் தான் வரும் ஏன்னா பிக் நம்பர் சைன்ங்கிறது மைனஸ் வந்துடும் இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும் மைனஸ் சிம்பிள் வரும் கீழே உள்ள மைனஸ் போட்டிருக்கோம் ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும் பாசிட்டிவ் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒன் கமா டூ இன்டர்வல் இது இருக்கு ஒன் இருக்கு டூ இருக்கு ரெண்டுக்கு இடையில என்ன எடுத்துக்கோம் ஒன் ஒன் பை டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு அர்த்தம் ரெண்டுக்கு இடையில ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கோம் நம்ம இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன்ல இதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடும்போது ப்ளஸ் தான் கிடைக்கும் ப்ளஸ் போட்டிருங்க இதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போயிடும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் பெருசு அப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் வரும் இங்கேயும் ப்ளஸ் தான் வரும் கீழே ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கேன் அப்போ ரெண்டுங்கிறது தான் பெருசு ஒன் பாயிண்ட் ஃபைவ் விட டூ தான் பெருசு அப்போ சைன் என்ன வரும் மைனஸ் சைன் வரும் கீழே சைன் போட்டிருக்கேன் பாருங்க மைனஸ் சைன் அப்போ மேலே உள்ள ரெண்டு ப்ளஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் கீழே உள்ளது என்ன ஆகும் மைனஸ் ஆகிடும் ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் மைனஸ் சிம்பிள் நெகட்டிவ் சைன் வந்துடும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் அதுமாதிரி அடுத்த இன்டர்வல் வந்து டூ கமா இன்ஃபினிட்டிவ் இது இருக்குது டூ கமா இன்ஃபினிட்டி கடையில் என்ன எடுத்துருக்கோம் த்ரீன்னு எடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ த்ரீன்னு எடுத்து அந்த இதை போட போகிறோம் இதில் இந்த வேல்யூவை த்ரீன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க இதில் பண்ணும்போது என்ன ஆகும் இங்கே வந்து த்ரீ ப்ளஸ் சைன் வரும் இங்கே த்ரீ போடும்போதும் ப்ளஸ் வந்துடும்
கீழங்கியும் த்ரீ போடும்போது சைன் வந்துடும் ப்ளஸ் வந்துடும். அப்போ ப்ளஸ் ப்ளஸ் வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், கீழே உள்ள ப்ளஸ் இருக்கு. ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணக்கு பாருங்க, கணக்கில் வந்து என்ன இருக்குன்னா கிரேட்டர் தென் இருக்கு இல்லையா. சம் இந்த சம் கொடுத்து லாஸ்ட்டாக என்ன இருக்கு, இன்இக்வாலிட்டி வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்னு இருக்கு. அதை வச்சு தான் நாங்கள் நம்ம ரிசல்ட்டாக சூஸ் பண்ணோம். கிரேட்டர் தென்னா என்ன வரணும், பாசிட்டிவ் வரணும். கிரேட்டர் ஜீரோவோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நமக்கு பாசிட்டிவ் தான் வரும். அப்போ கொடுத்த ரிசல்ட்டில் எது எதெல்லாம் பாசிட்டிவோ அதை சூஸ் பண்ணிங்க, ரெண்டு சூஸ் பண்ணியாச்சு. அப்போ சொல்யூஷன் செட் என்ன எழுதிக்கணும், இதான் லாஸ்ட் ஆன்சர். சொல்யூஷன் செட் ஈக்குவல் டு ரெண்டு, இதுக்கு நேராக உள்ள இன்டர்வல் பாருங்கள், 0, 1 போட்டாச்சு. அடுத்தது யூனியன், இதுக்கு நேராக உள்ள இன்டர்வல் பாருங்கள், 2, ∞ அதான் எழுதிருக்கும். 2, 2 யூனியன் பண்ணால் தான் சொல்யூஷன் செட். இதோட இது இந்த வீடியோ ஓவர். தேங்க்யூ.